இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்ட வேலை வாய்ப்புகளையும் சரி மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் உடனுக்குடன் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான். ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிட்றேன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் நிறைய பேர் ஆவின்லேருந்து கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை மேக்ஸிமம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆவின்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஆட்கள் எடுத்தாங்க. பட் ஆனால் அதற்கான பணி நியமனம் அப்படிங்கிறது நடக்காமலே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு அஃபிஷியல் நியூஸ் வெளியிட்ருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து இதற்கான தகவலை வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆவின்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து பணி நியமனம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னாடியே வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ஆவின்ல இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற அந்த அப்டேட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தாங்க, நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சார்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1000 பேர் வந்து நியமிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இந்த 1000 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆவி நிர்வாகத்தில் கடந்த ஆட்சியில் முறைகேடுகள் நடந்ததால் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரத்து பண்ணி வச்சுருந்தோம். விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக ஒரு 1000 பேர் வந்து நியமிக்கப்பட உள்ளனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்ன போஸ்ட்டுக்கு ப்ரோ வரும் அப்படின்னா ஒரே போஸ்ட்டுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட்டு ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டு டெக்னீஷியன் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து கலந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் வந்து கொடுப்பாங்க. எங்கெங்கே வேகன்சி இருக்குது ஓகேங்களா, முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து எடுப்பாங்க. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வந்து வேகன்சிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நிரப்பிட்டே வருவாங்க. இதே மாதிரி தான் டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நாங்கள் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி எடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில முறைகேடுகள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.